நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு பலவிதமான தத்துவங்கள்லாம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. இந்த தத்துவத்தை எல்லாமே நம்ம செயல்படுத்தி பார்க்கணுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தத்துவங்கள் எல்லாமே உண்மையாக ஒளியாக இருந்து விளக்கி காட்டுறதுக்கு மட்டும்தான் உதவுது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதை போய் செயல்படுத்துறதுங்கிறது நிகழ்ந்துக்கிட்டு இருக்க உண்மைக்கு எதிராக முரண்படுறது தான் ஆகி போயிடுது. அதனால் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ரொம்ப மேலான தத்துவமாக எல்லா உபதேசமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபதேசத்தை நம்ம எப்படி பின்பற்றுறது? இப்போ வேதங்கள் வந்து உபதேசிக்குது, உபநிஷத்துக்குள்ள உபதேசிக்குது, பகவத்கீதை கூட உபதேசிக்குது, பல மதத்தை சேர்ந்த ஞானிகள் கூட உபதேசம் பண்ணுறாங்க. இந்த உபதேசத்தெல்லாம் எப்படி நம்ம செயல்படுத்துறது? எப்பவுமே விழித்திரையில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவேர்னஸில் இருக்கணும்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. இதுக்கு மாறாக இன்னொருத்தர் வந்து இன்னொரு உபதேசத்தை சொல்கிறாரு. அதன உபதேசம் பார்த்தோம்னா, நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்குதா? ஒன்றும் இல்லை தானே. அதனால் தூங்கும்போது நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம், முழிச்சிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை இருக்குது. அதனால் விழிப்பினால் தான் நமக்கு இங்கே பிரச்சனையை கொண்டு வருது. நம்ம விழிச்சிட்டு இருக்கிறப்ப கூட தூங்குற தன்மையில் இருந்தாக்க அதுவே நம்ம பிரச்சனை எல்லாத்துலேருந்து விடுபடுற வழின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த சாஸ்திர வல்லுநர்கள் கூட இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கீகாரம் கூட வழங்கிவிட்டு அதுக்கு வந்து ஜாக்ரத் சுகப்தி அப்படின்னு ஒரு பெயரை கூட புரியாத மாதிரி கொடுத்துப்படுறாங்க. அதாவது ஜாக்ரத்துங்கிறது நம்ம விழிச்சிருக்கிற நனவு நிலை, சுகப்திங்கிறது கனவு இல்லாத தூக்கம். ஜாக்ரத் சுகப்திங்கிற நனவு நிலையிலேயே தூக்கத்தோடு இருக்கிறத குறிப்பிடுது. இப்போ வந்து சில பேர் நம்ம எப்பவும் சாட்சி நிலையில் இருக்கணும்னு சொல்லி உபதேசம் பண்ணுறாங்க. சாட்சியாக இருக்கிறதுன்னு என்ன? நம்மளாக வேண்டிய எதையும் செய்யாமல் நடக்கிற எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இது சொல்லுது. சில பேர் நடக்கும் செயல் எல்லாத்தையும் இறைவன் சிலை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணுறாங்க. எல்லா செயலையும் இறைவன் சிலை ஏற்றுக்கிறதுங்கன்னா என்ன? நம்மளோட முயற்சியும் சக்தியும் ஒரு எல்லைக்கு உள்பட்டது தான். இறைவன் வந்து அளப்பரிய ஆற்றல் இருக்குன்னா இருக்கான். அதனால் எல்லாமே அவனோட விருப்பப்படி தான் நடக்குது. அவன் இல்லாமல் ஒரு அணு கூட இந்த இடத்துல அசையவே அசையாது அப்படின்னு எல்லாத்தையுமே இறைவன் செயலாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சும்மா ஆயிரும்னு சொல்லிட்டு உபதேசிக்கிறாங்க. அதேமாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அகத்தில் போய் போராடாத, அகநிகழ்வுகள் எல்லாத்தையும் அது போக்கில் அப்படியே பிரவாகமாக விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்ம அகத்தில் வந்து எத்தனையோ விதமான உணர்வு உணர்ச்சியெல்லாம் ஏற்படுது. அதுக்கு சாதகமாகவோ எதிராகவோ நம்ம எதுவுமே செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிட்டோம்னா நம்ம உணர்வு எல்லாமே அப்படியே பிரவாகமாக ஆறு மாதிரி அடிச்சுட்டு போயிடுது. இப்படி எத்தனையோ பொறிய எத்தனையோ தத்துவ உபதேசம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த உபதேசத்தெல்லாம் சரியான முறையில் எந்த மாதிரி நம்ம செயல்படுத்துறது? அதாவது அஷ்டவக்ர முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜனக மகாராஜுக்கு செஞ்ச உபதேசம்தான் அஷ்டவக்ர கீதைங்கிற பேரில் சொல்லப்படுது. அந்த கீதையில் வந்து அஷ்டவக்ரர் என்ன சொல்கிறாருன்னா, மும்மூர்த்திகளே நேரடியாக வந்து உனக்கு உபதேசம் செஞ்சால் கூட நீ அந்த உபதேசத்தெல்லாம் மறந்தாலொழிய உண்மையை உணர முடியாது, முக்தியை அடைய முடியாதுன்னு தடலடியாக சொல்லி உபதேசம் மற்றவங்களை எல்லாத்தையும் அப்படியே கலங்கடிச்சு போடுறாரு. இப்போ நம்ம என்ன செய்கிறது? நம்ம செயல்படுறதுக்கு நமக்கு சில உபதேசங்களாக கூட தேவைப்படுது. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம முயற்சியில் கூட ஈடுபட வேண்டியிருக்கு. இப்போ அந்த உபதேசத்தையே மறந்துவிட்டால் அப்புறம் நம்ம என்ன மாதிரி தான் செயல்படுறது இந்த இடத்துல? இப்போ பாருங்கள், ஒரு அம்மா வந்து தன்னோட பையன்கிட்ட சமையலுக்கு தேங்காய் வாங்கிட சொல்லி ஒரு 10 ரூபா நோட்டை ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. பையன் கடைக்கு போகிற வழியில் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வேடிக்கை பற்றிட்டு இருந்தனால அவனுக்கு என்ன வாங்கணுங்கிறத தொட்டனா மறந்து போச்சு. வீட்டுக்கு போய் அம்மாட்ட திருப்பி கேட்கறதுக்கும் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, கடைக்கு போனாலதான் நினைக்க வருமானு சொல்லிட்டு அப்படியே கடை வீதி பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கான். முதல் கடையில் பார்த்தா பூமாலையை கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. பூமாலை 10 ரூபா, பூமாலை 10 ரூபான்னு சொல்லிட்டு குவி குவி விற்றுக்கிட்டு இருக்கிறான். சரி, 10 ரூபான்னு சொன்னதும் இவனுக்கு தான் வாங்க அந்த இது பூமாலை தான் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த 10 ரூபாய் கொடுத்து பூமாலையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். திரும்புகிற வழியில் பிள்ளையார் கோயில் ஒன்று பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, பூஜையில் கலந்துக்கிட்டால் நமக்கு சுண்டல் கிடைக்குன்னு நினச்சிட்டு அவன் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அந்த பூஜை செய்கிற பூசாரை வந்து பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சவங்கள்ட்ட சத்தம் போட்டு சொன்னார், எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, மாலை ஏன் வாங்கிட்டு வரல? மாலை இல்லாமல் பூஜை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னோடனே பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சவரோட கண்ணில் இந்த சின்ன பையன் மாலையோட நிற்கிறது தெரிஞ்சுது. சரி, பிள்ளையாரே மாலையை நம்ம அனுப்பிச்சு நினச்சிக்கிட்டு
மாலையை வந்து அந்த பையன்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டார். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு ஒரு கூடையில் வந்து ரெண்டு முறி தேங்காயையும் ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் வச்சு மாலைக்கு ஒரு 20 நோட்டையும் கூட பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சவங்க கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. தேங்காயை பார்த்தோம்னா அந்த பையனுக்கு தான் வாங்க வந்து தேங்காய் தான்னு நினைவுக்கு வந்துச்சு. இந்த பையன் வீட்டுக்கு வந்து அம்மா தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி தேங்காயை கொடுக்குறான். இப்போ சிறுவன் வந்து இந்த தேங்காயை வாங்க வேண்டியது நினைவு வச்சுருந்தாங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஆனால் அவனை மறந்து விட்டதுனால அவனுக்கு தேங்காயும் கிடச்சிது, கொண்டு போன பணத்தோட கூட ஒரு பங்கு பணமும் கிடச்சிது, பிள்ளையாரோட பிரதிநிதிங்கிற ஒரு கௌரவம் கூட அந்த இடத்துல கிடச்சி போச்சு. இப்படி தான் நம்மளுக்கு உபதேசிக்கப்பட்ட உபதேசங்களை மறந்து நம்ம பயன்பெறணுமா? இப்போ நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட கருத்தை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், அக உணர்ச்சிக்கெலாம் நம்ம முழு சுதந்திரம் கொடுத்து பண்ணோம், அதை சீரமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, அதை வந்து அதோட போக்கிலேயே பிரவாகமாக விட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கருத்தை இந்த புரிதலை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த பலவிதமான தத்துவ கருத்துக்களெல்லாம் செயல்படுத்தி பார்க்கணுமாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து முக்கியமாக நம்மளுடைய புரிதல் கருத்தை எப்படி செயல்படுத்தி பார்க்கணுங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் எம்ப்ளாயியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட நிறுவனத்தில் நடந்த ஒரு வேலையினால் நம்ம நிறுவனத்துக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த நஷ்டத்துக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு நிறுவனத்தில் மேனேஜர் வந்து நம்மளை குற்றம் சொல்கிறாரு. இதனால் நம்மளோட மனசு கூட வேதனைப்படுது. அதை பற்றி நினைவு மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்பட்டு மனவேதனை கொண்டு வருது. இந்த மாதிரி வேதனை ஏற்படுறப்பெல்லாம் அந்த வேதனையிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் கூட ஏற்படுது. அந்த வேதனை நம்மளுக்குள்ளார ஆழமாக நுழைஞ்சி அங்கேயே கூட தங்கிட்டுச்சோங்கிற எண்ணும்படியாக கூட இருக்குது. நம்ம வேதனைகள் இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியில்லைங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அக போராட்டம் இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியாக இல்லைங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சரியாக இல்லைங்கிற உணர்வு இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியாகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமையில நம்ம என்ன தான் செய்யணும்? இப்போ இந்த இடத்துல நம்மளோட கருத்து இல்லைன்னா கோட்பாடு எந்த மாதிரி செயல்படுது, அதை எப்படி செயல்படுத்துறது? இப்போ நம்ம மேலே வச்ச குற்றச்சாட்டியப்பட்ட நினைவும் மனவேதனையும் நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. அந்த வேதனையிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் கூட நம்மளை அறியாமல் தான் அந்த இடத்துல ஏற்படுது. அதை வந்து அதை போக்கில் அப்படியே செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அப்புறமா நம்மளுக்குள்ளார இன்னொரு கேள்வி வருது, அதை வந்து அது போக்கில் விட்டால் கூட ஏன் அந்த உணர்வும் சிந்தனையும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவும் என்றோம், நம்மளை அறியாமல் கூட அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட கோட்பாடு வந்து எந்த மாதிரி செயல்படுது? இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதாவது நம்ம எந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை செயல்படுத்தி பார்த்து தான் அதோடய உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வி கூட இந்த இடத்துல வருது. அப்படி நம்ம வந்து நம்மளோட கருத்தோட உண்மைத்தன்மையை எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது? நம்மளோட மனோ இயக்கம் வந்து பிரவாகமாக 6 மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது, நம்மளோட கோட்பாடாக இருக்குது. அது அப்படி பிரவாகமாக அமையாதப்போ அங்கே முரண்பாடு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தமாகுது. ஒன்று பிரவாகமாக இருக்கணும், இல்லாட்டி முரண்பாட்டோடு இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்காது. இங்கே நம்மளோட கருத்து என்ன சொல்லுது? நம்ம மனசு வந்து பிரவாக நிலையில் இருக்கணும், அதனால் மனசோட சரியான நிலைன்னு சொல்லுது. அதுதான் இருக்க வேண்டிய இயற்கையான நிலை, அதுதான் மனசோட ஆரோக்கியமான நிலையும் கூட. இந்த மாதிரி நம்மளோட கருத்து சொல்லுது. இது வந்து நம்மளோட கருத்து. ஆனால் நம்ம மனசு எப்படி இயங்குதோ அதுதான் நடைமுறை உண்மையாக இருக்குது. இப்போ நடைமுறை உண்மை என்ன மாதிரி இருக்குது? நம்மளோட மனசு என்ன மாதிரி இயங்குது? நம்மளோட மனசு வந்து சில சமயத்தில் பிரவாகமாக இயங்குது, சில சமயத்தில் சுய முரண்பாட்டோட ஒரு போராட்டத்தோட கூட இயங்குது. நம்ம மனசு பிரவாகமாக இயங்குறப்ப நம்மளோட கருத்துக்கு சரி சரி நம்ம மனசு பிரவாகமாக இயங்குறது தான் சரின்னு கருத்து வந்துடுது. அதனால் இந்த இடத்துல நம்மளோட கருத்துக்கு வேலையே ஒன்றும் தேவையில்லாமல் போயிடுது. அதனால் பிரவாகமாக இயங்குறப்ப நமக்கு ஒன்றும் அந்த இடத்துல வேலை கிடையாது. நம்மளோட மனசு பிரவாகமாக இயங்காமல் இப்போ முரண்பாட்டோடு இயங்குறதா வச்சுக்குவோம், அப்போனாச்சும் நம்மளோட கருத்துக்கு அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தோணுது. நம்மளோட கருத்துக்கு வேலை கொடுக்கறதா வச்சுக்குவோம் அந்த இடத்துல, அப்போ நம்ம கருத்து என்ன சொல்லும்? முரண்பாட்டோடு இயங்குறது சரி கிடையாது, அது பிரவாகமாக இயங்கினதான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லும்.
இப்படி சொன்னால் என்ன ஏற்படுது? இந்த இடத்துல முரண்பாடு சரியில்லைன்னு சொல்லி முரண்பாட்டுக்கு எதிராக முரண்பாடு நிலை தான் இந்த இடத்துல ஏற்பட்டுடுது. இது தேவையா? முரண்பாட்டை தோற்றுவிக்கிற கோட்பாடெல்லாம் தேவையா? நம்மளோட கோட்பாடு, உபதேசம், கொள்கை, கருத்து, அது எத்தனை உயர்வாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்மளுக்குள்ளோட உள்ளார பயன்படுத்தினோம்னா அது நம்மளுக்குள்ளார ஒரு சுய முரண்பாட்டை தான் ஏற்படுத்திவிடும். அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? அப்போனாக்கா இந்த அஷ்டவக்கிர முனிவர் சொன்னது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மேலான கருத்துக்களையும் தத்துவங்களையும் உபதேசங்களையும் நம்ம டோட்டலாக மறந்து போயிடணுமா? அப்படி மறந்து போகிறதுனால என்ன லாபம்? இப்போ நல்ல உபதேசத்துலனா மறந்து தான் ஆகணும்னு சொன்னால் அதை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன தான் லாபம்? அப்புறம் அதுக்கு அதை தெரிஞ்சுக்காமலே கூட இருந்துக்கலாமே. இப்போ ஒரு தத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு, அதை செயல்படுத்தி பார்க்குறதுங்கிறது வேறு. தெரிஞ்சிக்கிறதுங்கிறது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மையை புரிஞ்சிக்கிறது, அதே சமயத்தில் செயல்படுத்துறதுங்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறத வந்து எதனாச்சும் ஒரு வகையில் மாற்றி அமைக்கிற மாதிரி, ஏதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து வடிவமைக்கிற மாதிரி, இல்லை மாற்றி அமைக்கிறதோ இல்லை வடிவமைக்கிறதோ நம்மளுக்கு தேவைப்படும்னாக்க நம்ம அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏற்பட்டு போயிடுது. நம்ம ஏதோ ஒன்று அடையிற நோக்கம், ஒரு மோட்டிவ் இந்த இடத்துல வந்து போடுது. அதனால் எத்தனை உயிரே தத்துவம்னாலும் சரி, அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம விருப்பப்படுறப்ப அது வந்து நோக்கங்களையும் போராட்டத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். அப்படின்னா இந்த உயர்ந்த தத்துவத்தினால எந்த எதுக்கு தான் அதெல்லாம் பயன்படுது? அதுக்கு ஒரு பயன்பாடுமே கிடையாதா? அது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம மறந்து தான் ஆகணுமா? அது எல்லாமே தேவையில்லாத தத்துவங்களான்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேள்வி வருது. நம்மளோட அக முரண்பாடு எல்லாமே தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த மேலான தத்துவமெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதை தெரிஞ்சிக்காத சராசரி மனுஷன் வந்து எப்பவுமே தனக்கு தானே முரண்படுகிறதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருக்கான். சரியான தத்துவம் எல்லாமே நம்மளோட மனசோட செயல்பாட்டை வெளிச்சம் போட்டு தான் காட்டுது. இப்போ சூரியன் வந்து தன்னோட ஒளியால் எல்லாத்தையும் விளக்கி காட்டுது, அது இருளை தான் விளக்குதே தவிர எந்த செயலையுமே அது ஒன்றும் மாற்றி அமைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் சரியான தத்துவம் எல்லாமே நம்மளோட மனசில் உள்ள அந்த முரண்பாட்டோடு சேர்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு தான் உதவுது அது. இப்போ இருட்டுக்குள்ளே ஒரு திருடை வந்தான்னு வச்சுக்கோங்க, விளக்க போட்டோம்னா ஓடி போயிடுவான். அந்த மாதிரி நல்ல தத்துவம் எல்லாமே ஒளியாக இருக்கிறது மட்டும்தான் இருந்து நமக்கு உதவுது. அந்த நிலைமையில் நம்ம அடைய வேண்டிய தீர்வு தானாகவே ஏற்பட்டு போயிடுது. இந்த மாதிரி மேலான உண்மைகளை செயல்படுத்தாமல் இருக்கிறது தான் அதை மறந்து போயிடுறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் பயனுடையதாக கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.